வணக்கம் புட் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கறது வெப் சேனல் தான் நாங்கள் ஹர்ஸ்ட் பார்த்தி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தேன் எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் வந்து பார்த்தா இருந்துருக்குங்க ஏன் நம்ம டாக்டர் த ப்ரொடக்டர் ஆஃப் ரியாலிட்டியாக வந்து பாருங்கள் நம்ம ஸ்பைர் மேனுக்காக அந்த மீன் நம்ம பீட்டர் பார்க்க ஒரு ஹெல்ப் கேட்டதுக்காக வந்து பார்த்தேன் நம்ம என்டே ரியாலிட்டியாக வந்து பார்க்க மாற்ற ட்ரை பண்ணார் ஸோ இது வந்து பார்த்தா நிறைய பேர் டவுட் வந்துருக்கும் அண்ட் ஏன் இதை பண்ணுறாரு அண்ட் பார்த்திங்கன்னா எதுக்காக இதை பண்ணுறாரு ஸோ மாதிரி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்ட் அங்கே ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ நம்ம ஸ்பைடர் மேன் நோய் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பேன் நம்ம பீட்டர் பார்க்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரீன்ஸ் வந்து பார்த்தா ஹெல்ப் கேட்டு போவார் எதுக்குன்னு கேட்டேன் நம்ம மிஸ்ட்ரீடியோ அவரோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தா ரிவீல் பண்ணியிருப்பார் ஸோ நம்ம பீர் பார்க்கறதான் நம்ம ஸ்பைடர்மேன் மேன் சொல்லி வந்து பார்த்தா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நம்ம அவன்ஜஸை தவிர ஐ மீன் அதோட நம்ம அவெஞ்சர்ஸ்லேயே பாதி பேருக்கு தெரியாது நம்ம டோனி ஸ்டார்க் மட்டும் தான் தெரியும் ஸோ நம்ம பீட்டர் பார்க்க ஒரிஜினல் ஐடென்டி ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா நம்ம உலகத்துக்கே வந்து நம்ம மிஸ்ட்ரீடியோ வந்து நம்ம பீட்டர் பார்க்கறது தான் ஸ்பைட்ருமேனு சொல்லிட்டார் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா வந்து அவர் வந்து நல்லவனாக சொன்னாங்க அவர் வந்து பார்த்தா மிகப்பெரிய

நம்ம டாக்டர் ஸ்டேண்ட்டை ஹெல்ப் கேட்டு போகிறாரு ஸோ ஹெல்ப் கேட்டு போகிறாரு வந்து பிறகு நம்ம டாக்டர் ஸ்டேண்ட்டை போகிறதுக்கு வந்து மெயினான ரீசன் ஸோ மேபி நம்ம டாக்டர் ஸ்டேண்ட்டு பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து பிறகு அந்த யூனிவர்ஸ் வந்து பிறகு மாற்ற முடியும்னு சொல்லி நம்ம பீட்டர் பார்க்க நினச்சிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து பிறகு ட்ரெயிலரில் ஹெல்ப் கேட் போவார் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது நம்ம ட்ரெயிலரில் கொஞ்சம் டாக்டர் ஸ்டேஞ்ச் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்தார் நிறைய பேர் வந்து பிறகு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலுமே வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ப்ரொடக்டர் ஆஃப் ரியாலிட்டிங்க ஸோ அதனால வந்து பிறகு அவரை நம்ம சார்சர் சுப்ரீம் சொல்லி கூப்பிடுறோம் அண்ட் இந்த ரியாலிட்டியை ப்ரொடக்ட் பண்ணுறதே அவர் ஸோ இவர் ஒரு ரியாலிட்டியே மாற்ற ட்ரை பண்ணுறாருன்னா ஸோ அது வந்து அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு கிட்டேயா சிம்பிளாக சொன்னால் நம்ம வாண்டா ஒரு ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணாங்க ஸோ நம்ம வாண்டா விஷயனில் பார்த்துருப்போம் நம்ம வாண்டா வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸகான் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தா என்டே ரியாலிட்டியை வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணாங்க அந்த எக்ஸகவுண்ட் குள்ள இருக்குது ஸோ அது வந்து பயன்பா வந்து தப்புன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிட்டு தான் இருந்தோம் ஸோ நம்ம வாண்டா வந்து வந்து கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க எல்லாருமே வந்து பார்த்தா வாண்டா விஷயம் அப்போ தான் பேசணும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச் பண்ணுவது சேம் விஷயம் தான் ஸோ ஒரு பர்சனல் இன்டர்வியூக்காக வந்து பயன்பா வந்து ஒரு ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது ப்ரொடக்டர் ஆஃப் ரியாலிட்டி பண்ண மிகப்பெரிய தப்பான விஷயம் தான் ஸோ இதை ஏன் பண்ணாருன்னு சொல்லி வந்து பரைய மூணு ரீசன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பரையா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையிலேயே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம பீட்டர் பார்க்கர் மேலே வந்து பிரயன் வந்து ஏதாவது ஒரு பாஸ் மோயில் வந்து பிரயன் வந்து அவரோட ஒரு நோக்கத்தை வந்து பரவாயில்லையா ஃபீல் பண்ணிருக்கலாம் ஐ மீன் வந்து அவரோட சேட்னஸை ஸோ மேபி வந்து பரையா வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஏன் கேட்டால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது வரைக்கும் நம்ம ரியாலிட்டி ஐமீன் இந்த உலகத்துக்காக வந்து பயன் ஈவன் நம்ம அயன் மேனை சாக்ரிஃபைஸ் சொல்லி நம்ம இன்ஃபினிட்டி டோவில் வந்து பழைய சொல்லியிருப்பாரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம டைம் ஸ்டோனுக்கு ஸோ நம்ம டைம் ஸ்டோனுக்கு என்ன ஆகக்கூடாது மீன் நம்ம ரியாலிட்டியை ப்ரொடெட் பண்ணுறது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க பட் இருந்தாலுமே நம்ம டைம் ஸ்டோன்னே கொடுத்தாரு பட் ஏன்னு கேட்டியாவது வந்து அவர் வந்து முன்னாடியே பார்த்துருப்பார் இந்த விஷயம்தான் ஸோ ஐ திங்க் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆன் இது நடந்தே ஆகும்னு சொல்லி வந்து பிரயா வந்து பண்ணியிருக்கலாம் பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னு கேட்டியா வந்து சிம்பிளாக சொன்னால் நம்ம ஸ்பைடர்மேனுக்காக இந்த அளவுக்குலாம் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ண மாட்டார் ஐ திங்க் ஒரு ரியாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறது வேறு ஒரு விஷயமா இருக்கலாம் பிரியா மல்டி வர்ஸை உள்ளே கொண்டு வரதும் வந்து பிரியா வந்து வேறு ஒரு டிப்பிக்கல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இல்லை ஸோ சிம்ப்ளி சொல்லணும்னால் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு அந்த அளவுக்கு பிலீவ் கிடையாது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கா ஐ மீன் நம்ம பீட்டர் பர்கோட சேட்னஸ் புரிஞ்சு நம்ம டாக்டர் ஸ்ட்ரெஞ்ச் மேபி இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமா ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து வருவோம் ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே இல்லைங்க ஐ மீன் நம்ம மிஸ்டரியோ ஸோ எஸ் கைஸ் நம்ம மிஸ்டிரியோ பற்றி வந்து பார்த்தா வந்து வரைக்குமே நம்ம வாண்டா விஷனில் கூட வந்து பார்த்தா அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கல பட் நம்ம ஸ்பைரமன் நோய் ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தா மூணு தடவை வந்து பார்க்க அவரை பற்றி ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாங்க ஸோ என்னோட நீங்கள் வந்து தெரியலன்னா உங்களுக்கு எக்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்ச வந்து போய் போ பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாவிலியஸ் டிஸ்கைஸ்னு போட்டிருந்தாங்க ஒரு ஹீஸ்டரிகில் ஸோ மேபி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு உருவத்தில் நம்ம மெஃபிஸ்டோருக்கு வந்து பார்த்து வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது வந்து பாருங்க வந்து இதுவுமே ஒரு வாய்ப்பா இருக்கலாம் சோ அந்த அளவுக்கு வந்து பாருங்க ஒரு மோசமான ஒரு பர்சன் ஸோ சிம்பிளாக சொன்னால் வந்து பார்த்தா அவரால் ஈஸியாக வந்து பார்த்தா இந்த ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா காலஅப்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து மேபி வந்து பார்க்கிறேன் அவர் வந்து நம்ம ஸ்பைட்ரமேன் வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்கான வந்து பார்க்கிறேன் நம்ம ஸ்பைரமேன் மல்டிவர்ஸ் வந்து போயிருக்கலாம் ஸோ நம்ம த்ரீ ஸ்பைடர்மேன்ஸ் வந்தாலும் சரி நம்ம சினிஸ்டர் சிக்ஸ் வந்தாலுமே சரி நம்ம மெஃபிஸ்டோக்கு வந்து பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு ஐடியால் தான் ஆனால் நம்ம மெஃபிஸ்டோலாம் வந்து பார்த்தா நம்ம மேனை வச்சு நம்ம வாண்டாவை கூட வந்து பார்க்குறாங்க லொகேட் பண்ண முடியும் ஸோ ஈஸியாக வந்து பார்த்தா அவர் வந்து நம்ம வாண்டாவை லொக்கேட் பண்ணலாம் ஸோ நம்ம மெஃபிஸ்டோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தா வந்து ஒரு வேறு லீகில் கொண்டு போகும் கூட சொல்லலாம் ஏன்னு நம்ம டாக்டர் ஸ்ரீ மல்டிவர்ஸ் வர்ஸ் ஆஃப் மேனஸ்க்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க செட் பண்ணிடும் இந்த படத்தில் நமக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஸ்ட்டோவாக நம்ம டாக்டர் ஸ்ரீஞ்சி இருந்தால் தான் வாய்ப்புகள் இருக்குது பட் ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம கேஎஸ் மேஜிக்காக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் தாங்க ஐ மீன் நம்ம ஒயிட் மேஜிக் வந்து பார்த்தா வந்து கொஞ்சம் பியூர் ஹார்ட் உள்ளவங்க ஐ மீன் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சார்சஸ் யூஸ் பண்ணால் அந்த பார்த்தா பவர்ஃபுல் பட் இருந்தாலுமே நம்ம கேஎஸ் மேஜிக்குங்கிறது வந்து பார்த்தா வந்து அதை விட பவர்ஃபுல்ங்க ஏன் கிட்டையான்னு சித்தொன்னு ஒரு கவுள்கிட்டேன்னு வந்து பார்த்தா அந்த பவர்ஸ் நம்ம நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் எனக்கு கிட்டேயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம கேஏஸ் மேஜிக்கை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஸோ நம்ம வாண்டாட்ட பாதி இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா நம்ம மெஃபிஸ்டோட பாதி இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாலிட்டி என்ன இந்த மல்டிவர்ஸே வந்து பார்த்தா உருவாக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா வந்து பவர் ஸோ சிம்பிள்ல சொன்னால் நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஸ்ட்ரீமுக்கு போகல இன்னுமே அவங்க இது வரைக்கும் நம்ம கேஎஸ் மேஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பெர்சேஜ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டியை வந்து பார்த்தா உருவாக்கியிருக்காங்க ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபிஃப்டி பெர்செண்டேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடிஞ்சால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸியை வந்து பார்த்தா கிரியேட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஸோ சிம்பிளும் நம்ம மெஃபிஸ்டோ நம்ம டாக்டர் ஸ்டேண்ட்டாக இருந்தால் ஸோ அதோட நோக்கங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தா வந்து நம்ம இந்த ஒரு ரியாலிட்டியில் கேவிஎஸ் வந்து பார்க்குறாங்க உருவாக்கணும் ஸோ அதனால் கேவிஎஸ் மேஜிக்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்ம தேர்ட் ரீசனுக்கு வந்து பார்த்தா வரும் ஸோ தேர்ட் ரீசன் இது வந்து எல்லாமே ஒரு டாக்டர் சேஞ்சோட ஒரு பிளானுங்க ஸோ டாக்டர் சேஞ்ச் என்ன பிளான் பண்ணுறாருன்னு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே வந்து ஐ திங்க் டாக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்ம யூனிவர்ஸில் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளான் போடுறாரு ஸோ அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா ஒரு மல்டி ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டாங்க ஐ மீன் நம்ம வாண்டா விஷனில் ஸோ அது வந்து பார்த்தா நம்ம ஸ்பைட்ரமேன் நோவ் முன்னாடி தான் நடக்குது டைம்லைனில் எம்சியூ டைம்லைனில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நம்ம லோக்கி ஸோ நம்ம லோக்கி டிவி சீரிஸில் நம்ம மல்டிவர்ஸ் வந்து பார்த்திங்கனா அஃபிஷியலாக நம்ம சில்வி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க திறந்து வச்சுட்டாங்க கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஒரு ஈவெண்ட் அந்த பார்த்திங்க நம்ம வாண்டாவோட மல்டி ரியாலிட்டிஸ் வந்து ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்க நம்ம டாக்டர் சேஞ்ச் பார்த்துருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்க கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஏன் ப்ரோட்டோகிராஃப் ரியாலிட்டிக்கு ரியாலிட்டியை மாற்றினா தெரியாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால நம்ம வாண்டாவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி இருக்கிற நம்ம சில்வி ஸோ நம்ம ரெண்டு பேருமே மல்டிவர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ரியாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஏதோ ஒரு பிளானில் ஐ மீன் நம்ம அந்த ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் சீல் ஆஃபீஸ் வந்து இருக்கிற பாக்ஸ் வச்சு வந்து வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காருங்க பட் அது வந்து பிறையா என்னால் இந்த ஒரு பிளான் தான் சொல்ல முடியாது பட் அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன் எனக்கு ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த மல்டிவர்ஸ் இன்வேஷன் வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்ட் ஆல்சோ அந்த பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கமர் தாஜுக்கு நம்ம வாங்க தான் வந்து பிறகு வந்து லீடராக இருக்கார் லீடர் கூட சொல்ல முடியாதுங்க நம்ம கமர் தாஜே வந்து பிறகு அவர் தான் பார்த்துக்கிறாரு அது எதுவுமே வந்து பார்த்திங்க பிகர் ரோல் நம்ம வாங்குக்கு இந்த மூவியில் வந்து பார்த்திங்க கொடுத்துருக்காங்க நம்ம சாங்ஷி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம டாக்டர் செஞ்சு ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்காது பட் அந்த பிளான் வந்து பார்த்திங்க வந்து கன்ஃபார்மாக நம்மளால் இதுதான்டான்னு சொல்ல முடியாது பட் ஐ திங்க் நம்ம மல்டி வருஷம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு பிளானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி கீழே வந்து கம்மன் லீவ் பண்ணுங்கள் அண்ட் இந்த மூணு ரீசனில் எது ரீசன் வந்து பார்த்திங்க பெஸ்ட்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லி கீழே வந்து கம்மன் லீவ் பண்ணுங்க அது கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சி நினைக்கிறேன் சப்ரோட் பண்ணி மார்க் கம்ப்ரெஸ் பண்ணி அதால் போட்டுங்க கைஸ் அண்ட் தென் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்